ஓம் சாந்தி. தினம் ஒரு முரளியின் பாடல். அந்த வரிசையில் இன்றைய முரளியின் பாடல் ராகம் கவுளை. இனிமையான குழந்தைகளே எப்போதும் குசியாக இருங்கள். எவ்வளவு நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு சுகம் கிடைக்கும். இதுதான் தந்தை உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் என்று பாபா கூறுகின்ற நம் சிவபாபா கூறுகின்ற அப்பா கேள்வி கேட்கின்றார். முழு கல்பத்திலும் செய்யாத எந்த ஒரு சுபகாரியத்தை சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் செய்கிறீர்கள். அப்பா பதில் கூறுகின்றார். தூய்மையாக மாறுதல் மாற்றுதல் அனைத்தையும் விட சுபகாரியம் ஆகும். தூய்மையாக மாறுவதால் தான் நீங்கள் தூய்மையான உலகிற்கு அதிபதியாகிறீர்கள். தூய்மையாவதற்கான யுக்தியை பாபா தெரிவிக்கின்றார். அதாவது இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னை அன்புடன் நினையுங்கள். ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுங்கள். இது போன்ற யுக்தியை அனைவருக்கும் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று பாபா கூறுகின்ற நம் சிவபாபா கூறுகின்ற தாரணைக்கான முக்கிய சாரம். சுபகாரியத்தை தாமதப்படுத்தக்கூடாது. தூய்மையாகி பாபாவிடம் இருந்து முழு ஆஸ்தியை அடைய வேண்டும். தன்னை தகுதி உடையவராக்கி தன்னுடைய கால்களில் நிற்க வேண்டும். தன்னை தகுதி உடையவராக்கி தன்னுடைய கால்களில் நிற்க வேண்டும். ஒரு தந்தையிடம் முழு அன்பும் வைக்க வேண்டும். வேலைகளை செய்தாலும் ஒரு விசித்திர தந்தையை நினைக்க வேண்டும். எந்த வீண் சிந்தனைகளும் கூடாது. சதோ பிரதானமாக ஆக வேண்டும். அளவற்ற குசியில் இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். அப்பா வரதானம் தருகின்றார்.
சிரேஷ்ட வழியின் ஆதாரத்தில் மாயாவின் கெட்ட சகவாசத்தில் இருந்து விலகி இருக்கக்கூடிய சக்தி சொரூப மாணவராகுக. சிரேஷ்ட வழியின் ஆதாரத்தில் மாயாவின் கெட்ட சகவாசத்தில் இருந்து விலகி இருக்கக்கூடிய சக்தி சொரூபமானவர் ஆகுக. அப்பா ஸ்லோகன் கூறுகின்றார், காரியங்கள் என்ற கல்ப விருட்சத்தின் கிளையில் அமர்ந்து கொண்டு காரியங்கள் செய்தாலும் விடுபட்ட நிலையில் இருப்பவர்கள் தான் கர்ம யோகிகள் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். ஓம் சாந்தி. நன்றி பாபா.